ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சான்ஸ்பீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா, அவார்டு வாங்கின, நேஷனல் அவார்டு வாங்கின 5 தமிழ் மூவிஸ், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சினிமா தேட்டருக்கு போவோம். சினிமா தேட்டரில் போய், ஆனால் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி சினிமா தேட்டருக்குள்ள போய் படம் பாட்டுட்டு இருப்போம். அது பிரோஜனமே இல்லாத படம், நானே பிரோஜனமே இல்லாத படம் தான் பாட்டுட்டு இருந்தேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் டிவியில் கால் மேல் காலை போட்டு இப்போயும் ஒரு பிரோஜனமே இல்லாத படம் தான் இப்போ பாட்டுட்டு இருக்கோம். இப்போ பிரோஜனமான ஒரு டாப் 5 தமிழ் மூவி தேசிய அவார்டு வாங்கின மூவிஸை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில்லு கருப்பட்டி. இந்த படம் தான் இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரியை 4 கதையை பிடிச்சி மேக் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான விஷயம். அது படி பார்த்தீங்கன்னா, வயசான தாத்தா பாட்டிலேருந்து சின்ன பையன் வரைக்கும் லவ் ஸ்டோரி தாங்க. அதுவே ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியன் தமிழ் ஃபிலிம்லேயே 4 கதை ஒரே படத்தில் இயக்கினதுனால இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தேசிய விருது அவார்டு கொடுத்தாங்க. அவங்க இந்த படம். அடுத்து 4வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொன்மகால் வந்தால். இந்த படம் தாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட் வாட்ச். அது பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மஸ்ட் இதை வாட்ச் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொம்பளை பிள்ளைங்களை, அதாவது கேர்ள்ஸை வந்து சின்ன, அதாவது பார்த்தீங்கன்னா 8லேருந்து 11 வயசுக்குள்ள கேர்ள்ஸ் பொம்பளை பிள்ளைங்களை வெளியில் டைவை செஞ்சு தனியாக விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த படத்தை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா சில கிட்னாப்பர்ஸ்னா கேர்ள்ஸையே தான் தூக்குறாங்க. ஏன்னு உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா உங்களால புரியும். ஸோ மஸ்ட்டு, எங்கே போனாலும் இது கேர்ள்ஸ் சொல்கிறேன், எங்கே போனாலும் அம்மா அப்பாவோட போங்க, தனியாக மட்டும் எங்கேயே போயிடாதீங்க அப்படின்னு இந்த படத்து மூலியமாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது 100% உண்மை தான். ஏன்னா இந்தியாவில் இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தீவிரவாதிய மாதிரி தெரியவே இல்லை. ஸோ நம்ம நம்மளை தான் பாதுகாக்கணும். அதனால நீங்கள் தனியாக எங்கேயுமே வெளியில் போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சொல்கிறேன், கடைக்கு போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இல்லை பால் வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, தயவு செஞ்சு தனியாக மட்டும் பொம்பளை பிள்ளைங்களை வெளியில் விட்டுறாதீங்க, சரிங்களா? எங்கே போனால் நீங்களும் கூட உள்ளே போங்க, சரிங்களா? இந்த வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, பாய்ஸுக்கு நான் சொல்கிறேன், நீங்களும் எங்கே தனியாக வெளியே போகாதீங்க அப்படின்னு இந்த படத்தில் சொல்கிறாங்க. அது என்னமோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஜோடிகா மேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகாக இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அது அவங்க சொல்கிறது 100% உண்மை. அதனால நீங்கள் கேர்ள்ஸை வெளியில் விடாதீங்க. அவ்வளோதாங்க இந்த படம். அதனால தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா தேசிய விருது பெற்றுச்சு. ஆமாம், அவ்வளோங்க. இப்போ 3வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்ட செருப்பு. இந்த படம் நாங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பார்ட்டிபன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஆளாகவே நடிச்சிருப்பாங்க. குரல் மட்டும் அடுத்தவங்களோட குரல் மட்டும்தான் கேட்கும், ஆனால் கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் தான். அதனால தான் தேசிய விருது பெற்றுச்சு. ஏன்னா இந்தியன் ஃபிலிம்லேயே ஒரு ஆளை வச்சு எடுத்த படம் இந்த படம் தாங்க இருக்கும். அதனாலே தேசிய விருது பெற்றுச்சு. ஆனால் படம் கடை படிங்க நல்லா விறு விறுன்னு போகும். அது படி கடையை படம் சும்மா சொல்லப்புற மாதிரி கடைதான் கிடையாது. எல்லாமே அதாவது இம்பார்ட்டன்டான ஒரு மர்டர் ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் இது. அதுவே ரொம்ப நல்லா த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை போய் நீங்கள் மாஸ்டர் வந்து வாட்ச் பண்ணலாம். அதனால இந்த படம் தேசிய விருது பெற்றுச்சு. சரி, இப்போ நம்ம 2வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்க்கலாம். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, சேரன் சார் வெளியில் 2 லெட் இந்த படம் இருக்குது. 2லெட்டுங்கிற படம் தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃபிலிம்மு, அதாவது நம்ம நேச்சுரல் லைஃப்பில் நடக்கப்படுங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஃபிலிம் கடையை, அதாவது ரியல் ஸ்டோரியை அப்படியே வந்து இந்த படத்தில் எடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீட்டில் இருப்பாங்க, அதாவது வாடகை வீட்டில் இருப்பாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா வாடகை ஃபீஸ் வந்து சம்பளம் வந்து ஒழுங்காக கொடுக்காத காரணத்தினால் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க, வீடை காலி பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுஸ் ஓனர் போட்டு
பின்னோட்டங்களுக்கு வீட்டை போய் பார்க்க சொல்லும் போது, இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் பிள்ளைங்க நீங்கள் மூணு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மூணு பேர் வீட்டில் நீங்கள் பாட்டு உட்காந்து இப்போ பேசிட்டீங்க. திடீர்னு ஒருத்தவங்க கடை வச்சவங்க இப்படி வந்து வீட்டை பார்க்குறேன்னு அவங்க பாட்டு உள்ளே போனால் உங்களுக்கு மனசில் எப்படி இருக்கும்? அது ரொம்ப சேடிங்னஸ்டாக இருக்குங்கள. அந்த மாதிரி படம் தாங்க இந்த படம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு தெரு தெருவாக வீடு தேடி அலைவாங்க. அதுக்கப்புறமா ஹவுஸ் ஓனர் தான் ஒவ்வொரு ரூல்ஸ் பேசுவாங்க. அதனால அவங்களால ஒவ்வொரு வீடு கூட ஒழுங்காக எடுக்கவே முடியாது. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு சீன்ஸ், அது என்ன சீன் பார்த்தீங்கன்னா, இவங்க போய் இன்னொரு வீட்டை போய் பார்க்க சொல்லுவாங்க. ஹவுஸ் ஓனர் போய் இன்னொரு வீட்டை பார்க்க சொல்லுவார். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை திறந்து உள்ளே போகாமல் வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்ப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா பாட்டி என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா கொண்டு போய் மருந்து போட்டு விடுவாங்க. அந்த ஒரு சென்டிமெண்ட் சீன் ரொம்பவே ஒரு அழகாராக அவங்க வந்து எடுத்துக்காங்க. அதனால அவங்க வீடு எடுக்காமல் அப்படியே போயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா வேக ஒரு கேரக்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த படம் வந்து தேசிய விருது பெற்றுக்காரு. அது ஒடிக்கே ஒடிக்க அந்த ஃபேஸுக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த கேரக்டருக்கு அப்படியே ஒட்டு போச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேகன் சார் வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த ஸ்டோரியை வந்து மேக் பண்ணி டேரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால இந்த படம் வந்து பெஸ்ட் சினிமா காட்டி. அது மட்டும் இல்லாமல் கோரியோகிராஃபிக் அவார்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அவார்டு என்ன பார்த்தீங்கன்னா தேசிய விருது படம் நல்ல படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கி இருக்குது. அவர் நாங்கள் இந்த படம் இப்போ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேரன்பு. இந்த படம் நாங்கள் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார், அதாவது மெகாஸ்டார், மலையாளத்தில் மெகாஸ்டார் சார் இவருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த மம்முட்டி சார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சூட்டாச்சு. இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா நடிக்க தெரிஞ்சிருக்காரு. அது மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இவர் வந்து நம்ம எப்படி பாட்டுருப்போம், இப்போ வந்து இப்படி பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே ஒரு அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தங்க மீன்களை வந்து அந்த பாப்பா, அது பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து அந்த படத்துலேயும் தேசிய விருது வாங்கிச்சு அந்த பாப்பா. இப்போ இந்த படத்துலையும் பாப்பா வந்து தேசிய விருது வாங்கியிருக்கு. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த வாயை, அந்த ஊனமானமே அந்த வாயை இப்படி வச்சு நடிக்கும். அந்த சீன்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் மாதிரி இருந்துச்சு. அதாவது மிட்னி செகண்ட் கூட அதை பண்ணி நடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தெரியவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா நிஜமாலே அந்த பாப்பா கொண்டு அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் தெரியுமா, அந்த பாப்பாவை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னமாகும், உடனே ப்ரே பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ப்ரே பண்ணுவாங்க, ஐயோ அந்த பாப்பாவுக்கு சரியாயிரும் அப்படி. அவ்வளோ அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலாக நடித்தாங்க அந்த பாப்பா. அதனாலேயே இந்த படம் பார்த்தீங்கன்னா தேசிய விருது வாங்குச்சு. இல்லைன்னா வாங்கிக்கவே வாங்கிக்காது. கதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கதை மட்டும் வச்சு இந்த பாப்பாவை மட்டும் அந்த கேரக்டரில் போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேசிய விருது வாங்கியிருக்காரு. இந்த பாப்பாவை போட்டனால அதுவும் அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நடித்ததுனால தான் இந்த பாப்பா வந்து தேசிய விருது வாங்குச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மம்முட்டி சார் நடித்து பார்ப்பார் அந்த படத்துலேயே. அவருனால அந்த மாதிரி வாய் வச்சு நடிக்கவே முடியாது. அப்போ அவரே நினைப்பார் எப்படி நம்ம பாப்பா வந்து இப்படி இருக்கும், அதாவது நம்ம பாப்பா வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு நினைப்பார். அப்புறம் நீங்கள் பாட்டுக்கோங்க அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கேரக்டர்னு. அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா உண்மை மாதிரியே ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அந்த மாதிரி வாய் இருக்க மாதிரியே அந்த பாப்பா வந்து நடிச்சிருக்கோம். நான் வந்து படத்தை பார்க்கலாம், அந்த பாப்பாவே தான் பாடுறேன். ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால அந்த படம் பார்த்தீங்கன்னா தேசிய விருது மட்டும் 4 அவார்ட்ஸ் பக்கம் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா கங் பார்த்தீங்கன்னா அவங்களோட பின்னையை இசைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்னீக் பிக்லாம் பார்த்துருப்பீங்க, 1, 2, 3 போட்டிருப்பாங்க. 4 பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் வந்து இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த 4 எடுத்து சொல்கிற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி 4 அப்படின்னு சொல்கிற மாதிரி இசை அமைச்சிருப்பாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகாக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே மஸ்ட் வாட்ச் பண்ணணும் நான் சொல்லுவேன். இந்த பேரன்பு படத்தை படத்தை எல்லா படத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறுதி கேட்டு வந்தாச்சு. ஆனால் படம் வீடியோ முடிய போடு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்துருக்கோம் என்று நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபடுவது உங்கள் சான்ஸ் மீடியா. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொன்ன 5 படத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் வேணும்னா நீங்கள் போய் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம்.
சரி டாட்டா பை பை.